வெல்கம் டு ட்ரீம் காஸ்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு டின் வில் தான். அது வந்து நம்ம ரூஃப் போட போகிறோம் நாங்கள். ஸோ அந்த வில்லாக தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஒரு 10 அடி லெவலில் வந்து கேண்டில் லெவர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரூ அவுட் ஸ்லாப் வந்து. ஸோ உங்களுக்கு ஸ்லாபே 10 அடி லெவல் கொடுக்குனா நிறைய ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அந்த பிளான்லாம் நான் காமிக்கிறேன், எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தெலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வில்லாஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வில்லா பிளான் பற்றி பார்ப்போம் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இது வந்து சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும். நான் வந்து மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் கீழே ஒரு பெட்ரூமு ஹால், பெரிய லிவிங் ஹால், 8 ஹாலு. ஸோ ஸ்டேர் கேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதில் பக்கத்தில் ஒரு டாய்லெட் சின்னதாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில். அதே தான் ரெண்டு வில்லாவும். இது பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வில்லா மாதிரி இருக்கும். சென்டரில் ஒரு வால் இருக்குன்னா ரெண்டு வில்லா மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி, பெரிய பால்கனி. ஆக்சுவலாக இது வந்து கார்டன் ஏரியா மாதிரி ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்கள். இது த்ரூ ஓட்டாக 10 ஃபீட்டுக்கு வெளியே வருது. ஸோ 10 ஃபீல்டுமே கேண்டில் லெவர் தான் ஃபுல்லாகவே, நிறைய ராடு கொடுத்து நிற்க வச்சுருக்கோம். நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா 8 மாதிரி தெரியும். அது நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 தெரியும். ரெண்டு பெட்ரூம் இருக்கும். இதே கான்செப்ட் தான் பக்கத்தில் மிரர் பண்ண மாதிரி. ஸோ இதை எப்படி நாங்கள் மார்க் பண்ணோன்றதை நாங்கள் காமிக்கிறோம். ஆன் சைட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், சென்ட்ரிங் அடிக்கும்போது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து மார்க் பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாக இது எப்படி வரும்ன்றதை நீங்கள் ராடு வைக்கும்போது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி மார்க் பண்ணியிருப்போம், இது எப்படி வந்திருக்கு இந்த பிளான் அப்படின்றது நீங்கள் பார்த்தாவே தெரியும். அந்த கர்வ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த கர்வ் ஃபுல்லாகவே வரைஞ்சிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக எங்கள் லேண்டிங் வரப்போகுது இந்த ரெண்டு கவுளுமே ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் வரும். இந்த ஸ்டெப்ஸ் கீழே தான் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த எப்பயுமே ஒரு ஒர்க் கரெக்டாக பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி ரூஃபில் மார்க் பண்ணணும். நிறைய மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரியும், ஐடியாஸ் கிடைக்கும். சென்ட்ரிங்கில் மார்க் பண்ணும்போது ஒண்டி தான் நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த பிளான் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நாங்கள் மார்க் பண்ணால் தான் எப்படி எடுத்து வந்திருக்கோன்றதுக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ராட் கட் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து த்ரூ அவுட் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். பீம் வந்து உங்களுக்கு 1 ஃபீட் பீம் கொடுத்துருக்கோம். அந்த கேண்டிலருக்கு மட்டும் 1.5 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிராங்க் அடிச்சிருக்கோம் நாங்கள். 10 mm 8 mm யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஓப்பன் ஸ்பேஸ். இதுதான் 8 வரப்போகுது. நாங்கள் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதான் 8 வரப்போகுது. இது பக்கத்து பக்கத்து வில்லானால உங்களுக்கு வந்து தெரியும். அது மாதிரினா டின் வில்லா, அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு மிரர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்லாம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி. இப்போ நாங்கள் செங்கல் கொடுக்க போகிறோம் காங்கிரீட் போடுறதுக்காக. இந்த செங்கல் கொடுப்போம், அப்போ தான் தனித்தனியாக பிரிக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ த்ரூ அவுட்டாக பண்ணியிருக்கோம் அந்த பிளானை கரெக்டாக. அப்போ தான் நம்மளுக்கு கீழே வந்து பார்க்கும்போது நல்லா கரெக்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தெரியும், 8 தெரியும். ஸோ ரெண்டு பக்கம் 8 மாதிரி எங்களை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸும் 8 இருக்கும், லிவிங் ஹாலும் 8 இருக்கும். அந்த மார்க்கிங் தான் இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கோம். பீம் ஃபுல்லாகவே ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இது கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. நிறைய கன்சல் பீம் கொடுத்துருக்கோம். இந்த கன்சல் பீம்லாம் த்ரூ அவுட்டாக இந்த ஸ்லாபில் போய் முடியும், ஃப்ரண்ட் ஸ்லாபில் போய் முடியும் கரெக்டாக. அங்கே சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்லாப், அந்த கேண்டில் ஸ்லாபில் போய் முடியும். அடிக்கட்டு ஏறி வர இடம் இதுதான். இந்த சென்டர் வந்து உங்களுக்கு மேலே எட்ரூம் வரைக்கும் போகும். இந்த சென்டர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட்டாக சன்லைட் படுற மாதிரி கொடுத்துருவோம். ஸ்கைலைட் படுற மாதிரி டாப்லேருந்து அப்படியே சன்லைட் உள்ளே வந்துடும் டேரெக்டாக. இப்போ நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பீம் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா, கன்சல் பீம் டைம் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்றதை பார்ப்போம். நாங்கள் அந்த கேண்டிலவருக்காக கிட்டத்தட்ட 10 ராட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். நாங்கள் டாப்பில் பாட்டம் எல்லாமே சேர்த்து 10 ராட்ஸ் மேலேயே வந்திருக்கோம். 20 25ல் கொடுத்துருக்கோம். ஏன்னா மொத்த பீம் இது ஃபுல்லாகவே இதில் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். கேண்டிலவரை தான் பண்ணியிருக்கோம், த்ரூ அவுட்டாகவே கேண்டிலவர் தான் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கர்வ் ஃப்ரண்ட்டு கர்வ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். த்ரூ அவுட்டாக இது ஃப்ரண்ட்டு பால்கனி வரப்போது, அந்த கர்வும் சைடு ஃபுல்லாக வரப்போகுது.
இதெல்லாம் கன்சல்ட் த்ரூ அவுட் கன்சல்ட். இந்த கன்சல்ட் பீம் எங்கே இருக்கணும், அது லாஸ்ட்டு டைல வரைக்கும் இருக்கும். இதுதான் மொத்த வெயிட்டுமே தாங்க போகுது. ஸோ நான் ரூஃப் போட்ட பிறகு எப்படி இருக்கிறத காமிக்கிறேன். தேங்க்யூ.